ஹரஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஒரு சமயம் மகாபெரிவா சென்னையில் விஜயம் பண்ணிகிட்டு இருந்தார் வழியில் டி நகரில் இருக்கிற சிவா விஷ்ணு கோவிலுக்கு விஜயம் பண்ணிவிட்டு அங்கே சுவாமி தரிசனம் முடிஞ்சதும் திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு போகிறதா திட்டமிட்டிருந்தார் மகா பெரிவா நடை யாத்திரையாக போயின் இருந்த சமயத்தில் ஒரு இடத்துல திடீர்னு ஒரு இளைஞன் அவர் முன்னால் வந்து நின்னா நெத்திக்கிட்டுக்காம ஏனோ தானோன்னு இருந்த அவனுக்கு பெரியவா முன்னால் வரைச்சு காலணியை கழட்டணுங்கிற அளவுக்கு கூட மரியாதை தெரியல ஒருவேளை நாம் எதுக்கு இவருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சானோ என்னவோ காலணியை கூட கழட்டாமல் அவர் முன்னாடி வந்து நின்னான் அவன் நின்ன விதமே வம்படியாக ஏதோ பிரச்சனை பண்ண போகிறாங்கிற மாதிரி தெரிஞ்சதால சுற்றி இருந்த பக்தர்களும் காவலுக்கு வந்திருந்த ஜவான்களும் அவனை தடுக்கிறதுக்கு பார்த்தா ஆனால் அவன் அதையெல்லாம் மீறி திமிரிண்டு வந்து பெரியவா முன்னாடி நின்னான் எல்லாரும் திகச்சு போய் நிற்க பெரியவாலோ அந்த இளைஞனை பார்த்து அமைதியாக புன்னகைச்சார் காஞ்சிபுரத்தில் இருக்கிற சங்கராச்சாரியார் சாமியார்னு சொல்கிறாங்களே அது நீங்கள் தானா கொஞ்சம் கூட இங்கிதமோ மரியாதையோ இல்லாமல் அந்த இளைஞன் கேட்டான் என்னை பற்றி விசாரிக்கிறது இருக்கட்டும் முதல்ல நீ யார் என்னங்கிறத சொல் கொஞ்சமும் கடுமை இல்லாமல் அன்பாவே கேட்டார் பெரியவா தன்னோட பேரை சொன்ன அவன் நான் கேட்டதுக்கு நீங்கள் இன்னும் பதில் சொல்லலையேன்னா என்னை பற்றி நீ எதுக்குப்பா விசாரிக்கிற இல்லை மடாதிபதினு சொல்லிக்கிட்டு வேலை வெட்டி எதுவும் பண்ணாமல் ஊர் சுற்றுறதும் உபதேசம் பண்ணுறதுமாக தெரிஞ்சிகிட்ருக்கறதால என்ன பிரயோஜனம்னு தெரிஞ்சுக்கலாம்னு தான் அதெல்லாம் உபயோகமில்லாத வேலைன்னு உனக்கு யார் சொன்னா கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் எதிர்கேள்வியாகவே கேட்டுக்கிட்டு இருக்கேங்களே உங்கள் கூட பேசிகிட்டு எனக்கு நேரம் இல்லை நான் வேலைக்கு போயாகணும் அப்படின்னு சொன்னவன் இந்த மதம் கோட்பாடு சாஸ்திரம் சம்பிரதாயம் சாமி இதெல்லாம் யார் உண்டாக்கினாங்கன்னே தெரியல அதையெல்லாம் நம்பிக்கிட்டு வேறு வேலை இல்லாமல் வார்த்தைகளை முடிக்காமல் கொஞ்சம் சத்தமாகவே முனைகினான் ஆச்சாரியா ஒரு நிமிஷம் அவனை ஒத்து பார்த்தார் அவசரமாக உத்தியோகத்துக்கு போயின்னு இருக்க போல இருக்கு எங்கே வேலை பார்க்குற பின்ன வெட்டி அவா சுத்த முடியும் மாசாந்திர உத்தியோகந்தான் கிண்டியில் ஆஃபீஸு அலட்சியமாக சொன்னான் ஓ உன்னோட ஆஃபீஸ் கிண்டியில் இருக்கா அதுக்கு இந்த பக்கமாக ஏன் போகிற தெரியாதவர் மாதிரி கேட்டார் பெரியவா இது தானே கிண்டிக்கு போகிற பாதை இப்படி தானே போக முடியும் அப்படியா இந்த பாதை கிண்டிக்கு போகிறதா உனக்கு யார் சொன்ன இந்த பாதையை போட்டவால் உனக்கு தெரியுமா நல்லா கேட்டேங்க போங்க இந்த பாதையில் தான் நான் தினமும் போயிட்டு வரேன் இதை போட்டவங்க யாருன்னு யாருக்கு தெரியும் என் முப்பாட்டங்க காலத்தில் யாரோ போட்டரோடு பாதை சரியாக இருக்கிறதா தெரிஞ்சுது போயிட்டுருக்கேன் சொன்னவனை பார்த்து மெதுவாக சிரித்தார் பெரியவா இந்த பாதையை யார் போட்டதுன்னு உனக்கு தெரியாது ஆனால் இது சரியான பாதை இதில் போனால் இந்த இடத்துக்கு போகலாம்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு அதனால் நீ இந்த வழியாக போகிற அப்படி தானே அட நான் சொன்னதையே திருப்பி சொல்லி அதானேன்னு கேட்குறீங்க நான் போகிறதுக்கு மட்டும் இந்த ரோடு இல்லை யார் கிண்டிக்கு போகணும்னாலும் இந்த பாதை தான் யாராவது என்கிட்ட கேட்டாலும் இதே வழியை தான் காட்டுவேன் கொஞ்சம் சிடுன்னு பதில் சொன்னான் ரொம்ப சரியாக சொன்னேன் ஒரு பாதை உனக்கு சரியானதுன்னு பட்டுதுன்னா அந்த வழியாக தான் போவேன் மற்றவாளுக்கும் அது சரியான பாதைன்னு சொல்லி வழி காட்டுவேன் இல்லையா அதைத்தானே நானும் பண்ணுறேன் இந்து மதம் சாஸ்திரம் ஆச்சாரம் அனுஷ்டானம் இதெல்லாம் யார் உருவாக்கினான்னு எனக்கு தெரியாது ஆனால் இதெல்லாம் சரியான இடத்துக்கு போகிறதுக்கான பாதைன்னு எனக்கு முன்னால் இருந்தவா வழிகாட்டியிருக்கா அதை நம்பிண்டு நான் போகிறேன் அதையே மற்றவாளுக்கும் வழியாக காட்டுறேன் எந்த வழி நல்லதுன்னு தேடி தேடி பார்த்து மற்றவாளுக்கு வழிகாட்டுற வேலை என்னோடது அதை நான் சரியாக பண்ணிகிட்டு இருக்கிறதா நினைக்கிறேன் அமைதியாக சொல்லி முடித்தார் பெரியவா சட்டுன்னு கொஞ்சம் தள்ளி போய் காலனியை கழட்டிட்டு அந்த இளைஞன் நடுரோடுன்னு கூட பார்க்காம அப்படியே சாஷ்டாங்கமாக பெரியவா பாதத்தில் விழுந்தான் என்னை மன்னிச்சிடுங்க சாமி தெரியாதனமாக உங்களை பற்றி தப்பாக பேசிட்டேன்னு சொன்னான் அதுக்கப்புறம் பல காலம் காஞ்சிமடத்துக்கு அடிக்கடி வந்து மகா பெரியவாளை தரிசனம் பண்ணுறதை வழக்கமாக வச்சுட்டு இருந்தான் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் கோவப்படாமல் தன்னோட பேச்சாலேயே அவளோட தப்பை உணர வச்சு தன் வழிக்கு கொண்டு வர ஆற்றல் மகாபெரிவா கிட்ட இருக்கு அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்திருக்கோங்கிறதே பெருமைப்படக்கூடிய விஷயம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர